விகாச செயலி மூலம் தலைவர்களின் தொலைபேசியில் ஒட்டுக்கேட்பு விவகாரத்திற்கான கண்டன குரல்கள் வெளுத்திருக்கின்றன. நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டத்தில் காங்கிரஸ் எம்பிக்களும் இணைந்திருக்கிறார்கள். முழு விவரங்களோடு அங்கிருந்து நமது செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கிறார். ராமகிருஷ்ணன், விவரம் என்ன? அதாவது பிரகாசி விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்ற வளாகத்தில் அமைந்திருக்கின்ற காந்தியடிகளுடைய சிலைக்கு முன்பு எதிர்க்கட்சி எம்பிக்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த போராட்டத்தில் காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழக கட்சியை சார்ந்த எம்பிக்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த திருச்சி சிவா, கனிமொழி, அதே போன்று வைகோ உள்ளிட்ட ஏராளமான எம்பிக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த எதிர்க்கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாமல் முக்கிய பிரமுகர்களுடைய தொலைபேசி என்பது ஒட்டு கேட்கப்பட்டது என்ற ஒரு தகவல் வெளியானதை தொடர்ந்து போராட்டம் என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடரை பொறுத்தவரையில் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அன்றைய தினத்திலிருந்தே இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைய தினம் காலையில் நாடாளுமன்ற வளாகத்திற்கு உள்ளே இருக்கின்ற காந்தியடிகளுடைய சிலைக்கு முன்பு எதிர்க்கட்சி எம்பிக்கள், காங்கிரஸ், திராவிட முன்னேற்ற கழகம், இடதுசாரி கட்சிகளை சார்ந்த எம்பிக்கள் அரசுக்கு எதிரான கோஷங்களை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அரசே இது போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடுவது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது, சட்டவிரோதமானது, எதிர்க்கட்சிகளுடைய குரலை நசுக்கும் ஒரு செயலாக இருக்கிறது என்று கூறிதான் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்புவதற்கு எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் கூட இந்த விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதன் காரணமாக அவை பல முறை ஒத்திவைக்கப்பட்டது. பல முறை ஒத்திவைக்கப்பட்ட அவையில் எந்த ஒரு அலுவலும் நடைபெறாமல் இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினமும் இந்த போராட்டத்தை நடத்திவரும் எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும், மாநிலங்களவை மற்றும் மக்களவையிலும் இந்த விவகாரத்தை எழுப்புவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள். மத்திய அரசை பொறுத்தவரையில் எதிர்க்கட்சிகளினுடைய இந்த எதிர்ப்பை மீறி எவ்வாறு நாடாளுமன்றத்தினுடைய இரு அவைகளையும் நடத்தப் போகிறது என்பதை பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். ஏற்கனவே பல முறை பிரதமர் நரேந்திர மோடி முக்கிய அமைச்சர்களுடன் வந்து ஆலோசனை நடத்தியிருக்கிறார். எதிர்க்கட்சிகள் பல்வேறு முக்கிய பிரச்சனைகளை நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் எழுப்பி வருவதால் கடந்த திங்கட்கிழமையிலிருந்து நடைபெற்று வரும் இந்த அவை மழைக்கால கூட்டத்தொடர் என்பது சரியான முறையில் நடைபெறவில்லை. அலுவல் எந்த ஒரு அலுவலும் நடைபெறாத ஒரு சூழ்நிலை தான் பல முறை ஒத்திவைக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவையை நடத்தினால் மட்டுமே ஏற்கனவே மத்திய அரசால் திட்டமிடப்பட்டிருக்கின்ற 40 மசோதாக்கள் மட்டுமல்லாமல் 6 அவசர சட்டங்களையும் நிறைவேற்ற முடியும். இல்லை என்றால் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் ஆகஸ்ட் 13 வரை நடைபெறும் இந்த மழைக்கால கூட்டத்தொடரில் எந்த ஒரு மசோதாவோ அல்லது அவசர சட்டத்தையோ நிறைவேற்ற முடியாமல் போய்விடும். இது மட்டுமல்லாமல் எதிர்க்கட்சிகள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வருவதால் மத்திய அரசினுடைய பெயர் மட்டுமல்லாமல் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய பெயரும் அவலமாகி கொண்டிருக்கிறது. எனவே இதை போக்குவதற்கு என்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது குறித்து பல முறை பிரதமர் நரேந்திர மோடி மூத்த அமைச்சர்களுடன் ஆலோசனை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைய தினமும் காலையிலும் முக்கிய அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்துகிறார். இந்த நிலையில்தான் எதிர்க்கட்சிகள் மீண்டும் இன்றைக்கு இந்த விவகாரத்தை கையில் எடுத்திருக்கின்றன. வெளியே மட்டுமல்லாமல் நாடாளுமன்றத்திலும் இந்த பிரச்சனையை எழுப்புவதுதான் எதிர்க்கட்சிகளுடைய திட்டமாக இருக்கிறது. உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.